வணக்கம் நண்பர்களே. Back to our channel. My name is Sapna. I am Pankaj. So Nanvargale, today we are going to react on Vadivelu comedy scene. So guys, this is the last part from the movie Maru Paadiyum Oru Kadhal. Yes. And the last two parts were super hilarious. Yes. And we literally enjoyed because the doctor patient comedy is amazing. There are a lot of patients came to him and you know jinki unhone band bajayi hai and mostly wo hamesha se phas jate hain kisi na kisi cheez mein. Correct. So guys, we are very much excited for this video. Before starting this video, I would like to request you in Nuna channel to subscribe and click on the notification bell. Also, follow us on Instagram and Facebook. So guys, let's get started. ஒன்னு வாடான்னு இல்ல டாக்டர் மிக்ஸ் பண்ணி கண்டிப்பா என்ன உடம்புக்கு நீதான் டாக்டர் என்ன வண்டி திரும்புது வயித்துக்குள்ள ஹெல்மெட் வச்சு தச்சிருக்கடா कंपनी नेम भी दिख रहा है उसमें இவன கொண்டு போய் நல்ல டாக்டர் ஆபரேஷன் பண்ணி இதே ஹெல்மெட் எடுத்து உன் வயித்துல வச்சு தக்கல என் பேரு ஐயோ பேர்லயே பாடம் தங்கி தம்பி சுடுகாரெல்லாம் வருது How you can do this helmet inside the stomach? கொஞ்சம் சாரி ஆபரேஷன் மர்டர் மே கன்வெர்ட் கொஞ்சம் தம்பி கொஞ்சம் முடிதான் பாப்போம் ஏராஜா கொஞ்சம் பேடா தான் தம்பி உங்களுக்கு சிறுங்குடது பெருங்குடது கிட்னி லிவர் இதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறப்ப அம்படி ஜாமான நல்லா இருக்கு எப்படி ஒரு வலிச்சு He's a visitor.
अपने फादर की कसम खा रहे रंगन स्वामी Nobody will go to him. Interesting बाहर आ जाएंगे. எனக்கு ஒரே கனவா வருது டாக்டர். யோ மனுஷனா கனவு வரதையா செய்ய கனவுதான் வாழ்க்கை வாழ்க்கைதான் கனவு அது கரெக்ட் டாக்டர். எனக்கு உதாரணத்துக்கு உடம்புங்கிறது ஒரு சினிமா புரியல எனக்கும் புரியலையே உதாரணத்துக்கு சொல்லி உள்ள வரைக்கும் போய் மாட்டிக்கிட்டேன் மினிமம் ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடும் நவராத்திரி சிவராத்திரிங்க போது நடனீசிகள் மட்டும் மொத்தம் ஒரு அஞ்சு ஷோ ஓடும் அஞ்சு ஷோக்கே புரொஜெக்டர் என்னதுன்னு கேட்டீங்கன்னா ஹீட் ஆகி ஜாம் ஆகுது அப்ப நடந்துகிட்டு எது நடந்தாலும் எது நடந்தாலும் ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு இன்ஜெக்ஷன் தேக்கி இந்த சர் கோல் கே ரக்கோ என்ன நான் சொன்ன வேலையை செய்யாம நீங்க டாக்டர் மாதிரி உங்களோட டிசிஷன் பண்றீங்க பத்து பேருக்கு ஹார்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியிருக்கு ஏழு பேருக்கு கிட்னியை கிளீம் பண்ண வேண்டியிருக்கு அஞ்சாறு பேருக்கு பைசா ஆபரேஷன் பண்ணி குப்பை படுத்துக்கிறேன் நீங்க என்ன வெட்டி பிச்சு பிச்சு நான்சென்ஸ் மாடி வரையா உங்க கிட்ட தனியா பேசணும் சொல்றாரு சார் தனியா பேசணும் ஓ பிரைவேட்ல பாஸ் பண்ணா என்ன சார் பேசணும் லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும் லைட் ஆஃப் பண்ண ஓடி லா லைட் ஆஃப் ஆபரேஷன் நடக்க போகுது சார் உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ணேன் ஓ ஓ ஹோலி மாட் ஓ பட்டுக்கோட்டை பிளாட்ஃபார்ம்ல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த பிராடு பையன் போட மாட்டிக்கிட்டு வயிற்று வழியில் ஹெல்மெட் உள்ளார வச்சு தைக்கிறது மாதிரி போலி டாக்டர் இருக்கிறனால தாண்டா மத்த நல்ல டாக்டர் கிட்ட பேர் வருது சிபிஐ ஆபீசர் பேசிக்கும்போது நீ அந்த ஆந்த மாதிரி
யாரா அதிகாரி நீங்க தான் சார் நாங்க உன்கிட்ட பேசிட்டு பயந்துருவல்ல ஓ புரிய அளவுக்கு தெரிய மாறுவாச்சு அப்படியே பழக அரை மணி நேரம் மாமா போய் திரும்பறதுக்கு லேட் ஆகும் போது From the starting till the end. Full on laughing, yeah. Non-stop like it's comedy. A 100% laughter comedy video. Yes. Like first of all, जिस तरह से उन्होंने हेलमेट डाल दिया था, like जो उनके असिस्टेंट थे, because power gone and उस कारण से उसने हेलमेट टेबल पे रखने की बजाय उसे पेट में रख दिया and he has not seen. बिल्कुल स्टिच कर दिया उन्होंने. And वो जो लाफा मार के गया. नाम भी visible हो रहा है उनको. Wow. हाँ जो एक्सरे में देखा कि कंपनी का नाम भी visible हो रहा था उसे. Super hilarious. That guy, like, he is a visitor actually. Yeah. He is with the patient. He just slept for some time to take a rest. उसका किडनी, उसका इंटेस्टाइन, उसका ये सब खोल खाल के सिल दिया. एंड सिलने के बाद भी जब वो जा रहा था तो उन्होंने जोक मारा कि अरे धीरे से जाना, डोंट गेट एंग्री टू मच अदरवाइज इंटेस्टाइन कम आउट. लास्ट पार्ट में जिस तरह से पुलिस वाले सीबीआई वालों ने जिस तरह से वो एक पेशेंट बन गया है एंड जो वो जो उनकी वाइफ मतलब बता रहे थे इसलिए वो बोलते वो सीबीआई थी ना पुलिस में थी तो बोले ओ शी इज लुक वेरी वियर्ड एक्चुअली वियर्ड इसलिए क्योंकि वो उसे लगा था तांबी को है इज अ मैन काइंड बट हिज हेयर स्टाइल छोटा था ना हिज वाइफ या वाओ उसका जो कॉमेडी था पुलिस वालों का दैट वाज अमेजिंग मतलब एक्चुअली इट्स अ कंप्लेंट डन बाय एनीबॉडी or maybe the previous guys and they came to him by becoming like a patient ki unko sar mein problem hai like he सोते जागते उनको ड्रीम्स आते हैं एंड ओवर ड्रीम्स आते हैं सो वो बोलते कि ठीक है ये इसका इलाज है समझा कैसे रहे अगर वन डे में चार शो होते हैं अगर नौ शो दिखाओगे तो रील और बैटरी सब ब्लास्ट हो जाएगा तो ही वॉज एक्सप्लेनिंग इन अ सिमिलर वे लाइक जिस तरह से मूवी चलती है थिएटर में तो उसी तरह से ज्यादा लोड लोगे तो सर फट जाएगा तो इसका इलाज ऑपरेशन ही है तो ऑपरेशन करने के लिए साइन करना पड़े गलती हो गई तो मेरी जिम्मेदारी नहीं है 75,000 रुपीज जमा करो और उसको बोलते हैं ना असिस्टेंट को कि इनको डोज दो और इनका सर खोल के रखो आके मैं इलाज करता हूँ बाद में जो बोला लाइट ऑफ करो उसका जो धुलाई हुई है उस समय उनका जो लुक था देखने लायक था आई थिंक ही लुक लाइक अ गोरिल्ला एंड उसकी उनकी जो वाइफ है वो भी आ जाती है बुलाते है बातचीत होती है फाइनली उनको लेके जाते डांस करते करते जाते हैं वहां से अमेजिंग वीडियो एंड दिस वॉज द लास्ट पार्ट यार His acting, like जिस तरह से उनका डायलॉग डिलीवरी है एंड समटाइम्स इफ देर इज नो डायलॉग्स ऑल्सो ना यू कैन इजिली अंडरस्टैंड बाय हिज बॉडी मूवमेंट जिस तरह से वो एक्टिंग करते हैं डायलॉग्स डिलीवर करते हैं उनका जो गेटअप होता है एंड उनके जो ड्रेसिंग सेंस होती है वो ऑलवेज अमेजिंग होता है yes, yes. So guys, that's it for now. If you've really enjoyed our reaction, just give a thumbs up, do comment, just subscribe, and also click on the notification bell. So guys, back to our next video. Till then, bye-bye.